நீங்க என்னோட சேனல்ல வரணும் விரும்புறீங்களா? என்னோட வீடியோஸ்ல உங்களுடைய தீபாவளி கொண்டாட்டங்களை உலகத்துல இருக்கிற எல்லாரும் பார்த்து ரசிக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஹாய், நமஸ்காரம். எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்னடா இது, தீபாவளி செலிப்ரேஷன் அனௌன்ஸ்மெண்ட்னு சொல்லிட்டு கிச்சன்ல ஏதோ சமைச்சிட்டு இருக்கேன்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு வந்து வீக் எண்ட், பசங்க வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து யூஸ்வலாக எங்கள் வீட்டில் வந்து மலேசியன் ஸ்டைல் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் நான் பண்ணுவேன். அதுக்கான ரெசிபியை கூட ஏற்கனவே என்னோட இன்னொரு சேனலில் பேக் வித் நர்மதான்னு எனக்கு இன்னொரு குக்கிங் சேனல் இருக்குது, அதில் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். அதில் வந்து இந்த மாதிரியான ஸ்பெஷல் ரெசிபிஸ் எல்லாமே நிறைய நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு இந்த ரெசிபி வேணும் அப்படின்னா என்னுடைய அந்த சேனலோட லிங்க்கை இந்த வீடியோ கீழே நான் தரேன், போய் பாருங்கள். உங்களுக்கு வந்து உங்களுடைய சின்ன வயசு தீபாவளி ஞாபகங்கள்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதாவது அப்போ நாங்கள் ஸ்கூலெல்லாம் படித்த காலத்தில் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி இந்த சுடிதார் இதெல்லாம் வந்து ரெடிமேட்லெல்லாம் கிடைக்காது. கொஞ்சம் அந்த ஸ்கூல் முடிக்க போகிற ஸ்டேஜில் தான் வந்து அந்த ரெடிமேட் க்ளோத்ஸ் எல்லாம் கடையில் வர ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி வந்து துணி எடுத்து தான் தைக்க கொடுக்கணும். பட்டுப்பாவாடை, சட்டை, அப்புறம் சுடிதார் எதுவாக இருந்தாலும் துணி எடுத்து தான் தைக்க கொடுக்கணும். டீலர்ஸ்க்கெல்லாம் படு பயங்கரமான டிமாண்ட் வந்துடும். அதே மாதிரி லேடிஸ்க்கு எல்லாருக்கும் அவங்க பட்டு புடவையாக இருக்கட்டும், எந்த புடவையாக இருக்கட்டும், ப்ளவுஸ் தைக்கிறது எல்லாமே படு டென்ஷன். முதல் நாள் நைட்டு வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 10-11 மணி வரைக்கும் கூட எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஆண்டி வந்து எங்களுக்கு தச்சு தருவாங்க. அந்த ரோட்டில் எல்லாருக்குமே அவங்க தைப்பாங்க ப்ளவுஸ் சுடிதார் எல்லாமே. 10-11 மணி வரைக்கும் கூட அவங்க வீட்டில் வெயிட் பண்ணி, ஆண்டி ஆண்டி என்னோடது முதல்ல தச்சு கொடுத்துருங்க ஆண்டி, கெஞ்சி கூத்தாடி வாங்கிட்டு வந்த கதையெல்லாம் இருக்குது. ஆனால் அந்த மாதிரி வெயிட் பண்ணி, ஏன்னா வருஷத்தில் பார்த்தீங்கன்னா பர்த்டேக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, பொங்கலுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, தீபாவளிக்கு ஒரு ட்ரெஸ்ஸுன்ட்டு ரொம்ப ஒரு 3-4 புது ட்ரெஸ் தான் நமக்கு கிடைக்கும் இல்லையா? இப்போ மாதிரி வாரம் வாரம் ஷாப்பிங் போகிறப்பெல்லாம், வீட்டுக்கு சாமான் வாங்க போகிறப்பெல்லாம் சூப்பர் மார்க்கெட்டில் வந்து புது ட்ரெஸ் வாங்குறதுன்னு ஆயிடுச்சு. ஸோ இப்போ இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து அந்த புது ட்ரெஸ்ஸை போடுற அந்த ஒரு அனுபவம் வந்து அவங்களுக்கு அவ்வளவா என்ஜாய் பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல. நான் எங்கள் காலத்தில், நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கிற அந்த காலத்தில் அந்த தீபாவளி ட்ரெஸ் அப்படின்னாலே உடம்பே புல்லரிக்கும். அந்த தீபாவளி ஷாப்பிங் வந்து தீபாவளி வர்றதுக்கு 1 மாதம் முன்னாடியே டி நகரில் பாண்டி பஜார்லலாம் போய் ஆரம்பிச்சு, பாண்டி பஜார் எந்த எண்டுக்கும் அந்த எண்டுக்கும், அதே மாதிரி ரங்கநாதன் ஸ்ட்ரீட், ரங்கநாதன் ஸ்ட்ரீட்ல அப்படியே இந்த எள்ளு போட்டா எடுக்க முடியாதும்பாங்களே அந்த மாதிரி கூட்டம் இருக்கும். அந்த கூட்டத்துல போய் இந்த ட்ரெஸ் வாங்குறது, அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்கா அந்த கண்ணாடி வளையல் பாத்தீங்கன்னா, கண்ணாடி வளையல் மேட்சிங்கா போய் பார்த்து வாங்குறது, அதுக்கப்புறம் அதுக்கு மேட்சிங்கா அந்த கல்லு வச்சு டிசைன் டிசைனா போட்டு, இதெல்லாமே வந்து அந்த தீபாவளியோட சேர்ந்த அந்த அனுபவங்கள். இப்போ இருக்கிற பசங்க அதை எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுறாங்க, டிவி பார்க்காம டிவியில் கான்சென்ட்ரேட் பண்ணாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம், அதாவது நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த மாதிரி தீபாவளி கொண்டாடுறீங்க அப்படின்னு எனக்கு ரொம்பவே பார்க்கணும்னு ஆசை. அதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுடைய தீபாவளி கொண்டாட்டங்கள், உங்கள் வீட்டில் உங்கள் ரிலேட்டிவ்ஸோட, உங்கள் ஃபேமிலியோட நீங்கள் எந்த மாதிரி எல்லாம் தீபாவளி கொண்டாடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்னோடையும் ஷேர் பண்ணிக்கலாம். அது எல்லாத்தையுமே வந்து நான் என்னோட வீடியோலையும் போட போறேன். சோ நீங்க உலகத்துல இருக்கிற எல்லாரோடையும் உங்க வீட்டு செலிப்ரேஷனை நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். நீங்க என்னோட வீடியோல வரலாம், அது எப்படி பண்றதுன்னு நான் சொல்றேன். உங்களுக்கு வந்து அந்த சின்ன வயசுல ஒரு ரொம்ப காமெடியா சில்லியா ஒரு விஷயம் நம்ம எல்லாருமே பண்ணியிருப்போம், ஞாபகம் இருக்கா? அதாவது இப்ப எங்க வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா, நானே என்னோட சிஸ்டர், என் சிஸ்டர் வந்து அந்த இது இருக்கு இல்லையா, அந்த வெடி இருக்கு இல்லையா, அது பேரு லக்ஷ்மி வெடி, அப்புறம் அந்த சீனி வெடின்றது குட்டியா இருக்கும், லக்ஷ்மி வெடி கொஞ்சம் பெருசா இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் அந்த திரிய மேல பிச்சு விட்டு அந்த கையில வந்து அந்த ஊதுபத்தி மாதிரி ஒண்ணு வாங்குவோம் தெரியுமா, அந்த இது வெடி எல்லாம் லைட் பண்றதுக்கு வைக்கிறதுக்காக, அந்த ஊதுபத்தியை கையில வச்சுட்டு அந்த திரியால அப்படி பிடிச்சி அப்படி தூக்கி போடுவோம். அந்த மாதிரி டே டேவிலோ நிறைய பேர் எங்கள் தெருவில் அந்த மாதிரி பிடிச்சி பிடிச்சி தூக்கி போடுவாங்க. ரொம்ப டேஞ்சரான பசங்க பண்ணுவாங்க எல்லாருமே. என் சிஸ்டர் அந்த மாதிரி பண்ணுவாள். நான் அது அப்பா எனக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரத்தில் நின்றுட்டு நான் வெடி போடுவேன் தெரியுமா, ரொம்ப அப்படியே இந்த முஞ்சாக்கிறதை முத்தன்னாம்பாங்களே அதில் நம்பர் 1 நான். எவ்வளோ தூரம் நான் அந்த ஊதுபத்தியே பார்த்தீங்கன்னா வெடி வைக்கிற ஊதுபத்தின்னு ஸ்பெஷலாக இவ்வளோ நீளத்துக்கு விற்கும். அதை என்ன பண்ணுவேன், அதை வாங்கிட்டு அதை ஒரு குச்சியில் கட்டிப்பேன். ஒரு கட்டையில் நல்லா ஒரு கயிறு போட்டு நல்லா நூல் போட்டு எங்கள் அம்மாவை ஸ்ட்ராங்காக கட்டி கொடுக்க சொன்னேன். இவ்வளோ தூரம், 2 மீட்டர் தூரத்தில் அதை வைக்க கூட முடியாது, கரெக்டாக குறி பார்த்து அந்த ஃபயர் லைட் போட கூட முடியும். அவ்வளோ தூரத்தில் வச்சு பின்னாடி இருந்து யாராவது உஷ்ணும். எங்க தெருவில் இருக்கிற எல்லாருமே, கேர்ள்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து என்னை வெடி வெடிக்கவே முடியாம அந்த அளவுக்கு கிண்டல் பண்ணி கலாட்டா பண்ணுவாங்க. நான் ரொம்ப என்ஜாய் பண்றது என்ன தெரியுமா, அந்த சத்தம் வர்ற அந்த வெடியெல்லாம் எனக்கு பிடிக்காது.
காலையில் 3 மணிக்கெல்லாம் எழுப்பி விட்ருவாங்க. டாம் டும்னு சத்தம் ஆரம்பிச்சிடும் தீபாவளி அன்னைக்கு. 3 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு தலையில் எங்கள் பாட்டி போட்டு அந்த நல்லெண்ணெயில் அந்த என்னென்னமோ ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு காய்ச்சி அந்த தீபாவளி மருந்து தீபாவளி ஆயில தலையில் தேய்ச்சி அப்புறம் தீபாவளி லேகியோ ஐயோ வாங்கியே வைக்க முடியாது காரமாக இருக்கும் அதை சாப்பிட வச்சு அந்த மெமரிஸ் எல்லாம் அப்போ என்னமோ வந்து கடுப்பாக இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் இப்போது அதையெல்லாம் விட்டுட்டு இந்தியாவில் இல்லாமல் இப்போ அப்ராடில் வந்து செட்டில் ஆகி ஒரு 16 வருஷம் ஆகுது இங்கே யூகேல வந்து. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வருஷம் வந்து நான் யூஎஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இவ்வளோ வருஷங்களாக இந்தியாவை விட்டு நம்ம சொந்த ஊரை விட்டு வெளியில் வந்தாச்சு அப்படிங்கும்போது அந்த கொண்டாட்டங்களை எல்லாம் பார்க்க முடியல. நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா அதாவது வந்து நம்மக்கிட்ட இருக்கும்போது அதோட அருமை நமக்கு தெரியாது. அன்னைக்கு வந்து தீபாவளி செலிப்ரேஷன் எல்லாம் அதை நாங்கள் பார்க்கும்போது அதை அனுபவிக்கும் போது ஐயோ காலங்காத்தாலும் 3 மணிக்கெல்லாம் விதி போட்டு இப்படி தூங்க விடாமல் கெடுக்கிறாங்களே தூக்கத்தை. அதே மாதிரி எங்கள் பாட்டி தலையில் எண்ணெயை போட்டு டப்பு டப்புன்னு தட்டுவாங்களா அந்த வலி வலிக்கும் தலை அப்படியே தலையில் மசாஜ் பண்ணும்போது பாட்டி என்னை விடு பாட்டி இப்போ என்ன இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலன்னா தீபாவளி இல்லையா அப்படின்னு எல்லாம் கேள்வி கேட்போம். அப்போ அது எரிச்சலாக இருந்தது. ஆனால் இப்போ என் பசங்களுக்கு நான் அதை தான் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா தீபாவளியோ அந்த செலிப்ரேஷனோ எதுவும் அவங்களுக்கு மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால ஒரு விஷயம் நம்மக்கிட்டயே இருக்கிற வரைக்கும் அதோட அருமை தெரியாது. இப்போ நீங்கள் சென்னையில் இருக்கீங்க இந்தியாவில் இருக்கீங்க அப்படின்னா அந்த செலிப்ரேஷனை நீங்கள் வருஷம் பார்க்கும்போது அதோட அருமை அவ்வளோவா தெரியாது. என்ன மாதிரி ஆளுங்க வந்து எங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் வந்து இங்கே சில பேர் வந்து நாங்கள் குரூப்பாக இங்கே இந்தியன்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி அந்த மாதிரி தீபாவளி செலிப்ரேட் பண்ணுவோம். எங்கள் வீட்லேயும் வந்து தீபாவளி பார்ட்டி எல்லாம் வைப்போம். இந்த வருஷம்தான் இல்லை. எங்கள் வீட்டில் யூஸ்வலாக எந்த மாதிரியெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு தீபாவளி பார்ட்டியெல்லாம் வைப்போம்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா அதை போய் பாருங்கள். இந்த வருஷம் இந்த லாக்டவுனால் இந்த மாதிரி பார்ட்டி எதுவுமே வைக்க முடியல. அதனால் எனக்கு வந்து உங்கள் எல்லாரோடைய தீபாவளி செலிப்ரேஷன் பார்க்கணும்னு ஆசை. உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணுறீங்கன்னு நான் லைவாக பார்க்கணும். அதுவும் இல்லாமல் என்ன மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற நிறைய பேரால் கொண்டாட முடியல. வீட்டோட தான் இருக்கணும் நாங்கள். ஸோ எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து உங்களுடைய செலிப்ரேஷனை பார்க்கணும்னு ஆசை. அதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ இது நீங்கள் எப்படி பண்ணுறது அப்படின்னா அதாவது உங்கள் வீட்டில் தீபாவளிக்காக நீங்கள் பலகாரம் பண்ணுறதா இருந்தாலும் சரி ஸ்வீட் காரம் நிறைய பண்ணுவீங்க உங்கள் வீட்டில். சொல்லும்போது எனக்கு தாக்கலேஜ் எங்கள் வீட்டில் இன்னும் நான் பண்ண ஆரம்பிக்கலை. இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இன்னைக்கு ஈவினிங்லேருந்து தான் நீங்கள் அந்த மாதிரி உங்கள் அம்மா உங்கள் சிஸ்டர்ஸ் நீங்கள் பிரதர்ஸ் எல்லாரும் சேர்ந்து வீட்டில் அந்த மாதிரி தீபாவளிக்கான சமைக்கும் போது என்னென்ன மாதிரிலாம் நீங்கள் எனக்கு வீடியோஸ் எடுத்து அனுப்பலாம் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு நான் ஐடியாஸ் தரேன். அந்த மாதிரி நீங்கள் வீட்டில் தீபாவளிக்கு பலகாரம் சமைக்கும் போது நீங்கள் வீடியோ எடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ரோட்டில் வெடியெல்லாம் வெடிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து அந்த வெடியெல்லாம் வெடிக்கும் போது நீங்கள் வீடியோ எடுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்குள்ளே உட்காந்து பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் சாப்பிடும் அந்த தீபாவளி பலகாரம் எல்லாம் சாப்பிட்டு உங்க ஃபேமிலியோட என்ஜாய் பண்றது எந்த செலிப்ரேஷனா இருந்தாலும் சரி உங்களோட புது டிரஸ் எல்லாம் போட்டுட்டு ஜம்மனு அந்த மாதிரி எந்த செலிப்ரேஷன் நீங்க பண்றதா இருந்தாலும் சரி அந்த செலிப்ரேஷனை ஒரு நிமிஷத்துல இருந்து 1.5 நிமிஷம் வீடியோவா உங்களோட மொபைல் போன்லயே போதும் வேற எதுவுமே தேவையில்லை உங்க போன்ல ஷூட் பண்ணி அதுல நீங்க வந்து பேசணும் அப்படின்னா எல்லாருக்கும் தீபாவளி வாழ்த்து உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் சொல்லணும் இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லணும் அப்படின்னா அவங்களை எல்லாம் மென்ஷன் பண்ணி நீங்க தீபாவளி வாழ்த்தும் அந்த வீடியோல சொல்லலாம். உங்களோட செலிப்ரேஷனை இந்த மாதிரி 1 நிமிஷம் 1.5 நிமிஷம் வீடியோவுக்குள்ள நீங்க ஷூட் பண்ணிட்டு அந்த வீடியோ கிளிப்பிங்க எனக்கு அனுப்புங்க. எனக்கு நீங்க அனுப்ப வேண்டிய இமெயில் அட்ரஸ் வந்து chennaigirlinuk@gmail.com. திருப்பி சொல்றேன் chennaigirlinuk@gmail.com. இது வந்து இந்த ஸ்கிரீன்லயே நான் போடுறேன். இந்த இமெயில் அட்ரஸ்க்கு எனக்கு அனுப்பிச்சிடுங்க. நான் வந்து என்ன பண்ணுறேன் நீங்கள் அனுப்புகிற எல்லா வீடியோஸையும் ஒன்றா கம்பைல் பண்ணி நான் அதை தனி வீடியோவாக உங்களுக்காக போடுறேன். இது வந்து சப்ஸ்கிரைபர்ஸோட செலிப்ரேஷன். நான் பார்க்க போகிற செலிப்ரேஷன் நான் செலிப்ரேட் பண்ணி நீங்கள் பார்க்கல. நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறதை நானும் பார்த்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே அதை பார்த்து என்ஜாய் பண்ண போகிறோம். இந்த கான்செப்ட் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொன்று உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதாவது வந்து எங்கள் வீட்டில் இது நிறைய நான் எங்கள் தெருவில் பார்த்துருக்கேன். அதாவது அந்த தீபாவளி வெடி போடும்போது யார் வீட்டு வாசலில் ரொம்ப தீபாவளி அன்னைக்கு மட்டும் சொல்கிறேன், மற்ற நாளில் குப்பைன்னா நம்ம யாருக்குமே பிடிக்காது, சுத்தமாக இருந்தால் தான் பிடிக்கும் நமக்கு நம்ம தெரு. ஆனால் தீபாவளி அன்னைக்கு மட்டும் யார் வீட்டு வாசலில் நிறைய பேப்பர் குப்பை இருக்கோ
அவங்க தான் கெத்து இல்லை, அந்த வீட்டு பசங்க தான் கேட்க அந்த தெருவிலே அடுத்த வருஷம் தீபாவளி வர்ற வரைக்கும் ஏய் நான் தான் நிறைய வெடி போட்டேனாக்கோ அப்படின்ட்டு ஜம்பமாக சொல்லிக்கிறது இல்லை. அந்த வயசில் அந்த ஸ்கூல் படிக்கிற வயசில் அது என்னமோ ஒரு பெரிய விஷயமா இருந்தது தானே இல்லையா? அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது இப்போ ரொம்பவே ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. எங்கள் வீட்டில் வந்து என்ன நடக்கும் தெரியுமா? என் தங்கை வந்து நான் சொன்னேன் இல்லையா, என் சிஸ்டர் வந்து பயங்கரமாக இந்த வெடி போடுறாள். நான் வந்து சும்மா அந்த மத்தாப்பு அந்த ஃப்ளவர் பாட் இருக்குல்ல அந்த மாதிரி நைட் வெடி இருக்குல்ல அது மட்டும் தான் எனக்கு பிடிக்கும். டம் டம்ங்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. இந்த லக்ஷ்மி வெடி, சீனி வெடி, அந்த ஆம வெடி, ஊசி வெடின்னு என்னென்னமோ வெடிப்பா வாங்கிட்டு அது பேக்கெட் பேக்கெட்டாக வாங்கிட்டு வந்து வெடிச்சுட்டு வீட்டு வாசலில் குப்பை இருக்குமா? பக்கத்து வீட்டில் ஒரு பையன் இருப்பான், அவளுடைய எங்களுடைய ஏஜ் குரூப்லேயே பக்கத்து வீட்டில் வந்து மூணு பசங்க இருந்தாங்க, அதில் நடுவில் ஒரு பையன் இருந்தான். அந்த பையன் என்ன பண்ணுவான் தெரியுமா? நாங்கள் வெடியெல்லாம் காலையில் வெடிச்சு முடிச்சுட்டு நான் வந்து வேடிக்கை மட்டும் பார்ப்பேன் வாசலில் நின்றுட்டு, இங்கே வெடியெல்லாம் வெடிச்சு முடிச்சுட்டு நாங்கள் உள்ளே போய் ஸ்வீட் சாப்பிட அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட போயிடும். சாப்பிட போயிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கேப் இருக்கும் தெரியுமா லஞ்சுக்கு முன்னாடி, திருப்பியும் வந்து வெடி சீசனை ஆரம்பிச்சிடும் டைமிங். அந்த டைமில் என்ன பண்ணுவான்? அந்த குப்பையெல்லாம் காலால் தள்ளி தள்ளி அவங்க வீட்டு வாசலில் கொண்டு போய் தள்ளி வச்சிருவோம். என் சிஸ்டர் வந்து பாப்பா அடப்பாவி குப்பையெல்லாம் ஓ வீட்டு வாசலில் வச்சிடும், இவன் திருப்பி அவன் குப்பையெல்லாம் சேர்த்து எடுத்துகிட்டு வந்து வைப்பான். அன்னைக்கு நாள் ஃபுல்லாக இந்த சண்டை நடக்கும். ஓ யார் ஓ வீட்டு வாசலா, ஏன் வீட்டு வாசல, யார் வீட்டு வாசல்ல குப்பை ஜாஸ்தியா இருக்குன்னு. இந்த மாதிரி எல்லாம் உங்க வீட்டு குழந்தைங்க பண்றாங்க, உங்க வீட்டு பசங்க பண்றாங்கன்னா அதையும் ஷூட் பண்ணிடு, எனக்கு அனுப்புங்க. அதையும் பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரு நிமிஷத்துல இருந்து ஒன்றரை நிமிஷம் வீடியோவா உங்களுடைய தீபாவளி செலிப்ரேஷன் எல்லாத்தையும் எனக்கு ஷூட் பண்ணி எனக்கு அனுப்புங்க. அதுவும் இல்லாம எனக்கு அனுப்புறீங்க இல்லையா இமெயில், அதுல கண்டிப்பா வந்து உங்க பேரை சொல்லி எனக்கு வந்து அனுப்புங்க. ஏன்னா நான் வந்து இது யாரு வீட்டு வீடியோ யாரோட வீடியோ நான் சொல்றதுக்கு அது வசதியா இருக்கும். அப்போதான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியும் இல்லையா இது யார் அப்படின்ட்டு. அதுவும் இல்லாமல் அந்த வீடியோவில் யார் யார் வரீங்களோ, இப்போ அதாவது நீங்கள் அனுப்புகிறீங்க எனக்கு வீடியோ, உங்கள் பேரை எனக்கு அனுப்பிச்சிருப்பீங்க, ஸோ எனக்கு யார் அனுப்பிச்சான்னு தெரியும். அது இல்லாமல் நீங்கள் அனுப்புகிற வீடியோவில் உங்கள் அம்மா இருப்பாங்க, உங்கள் அப்பா இருப்பாங்க, உங்கள் தங்கச்சி இருப்பாங்க, அந்த மாதிரி யார் யாரெல்லாம் அவங்க வரீங்க அப்படிங்கிறத நான் சொல்லணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அவங்க பேரையும் அனுப்புங்க, அவங்க பேரையும் நான் வீடியோவில் சொல்கிறேன். அப்போ தான் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஓ இவங்க இருக்காங்களா இந்த வீடியோவில் அப்படின்னு தெரியும். இந்த வீடியோ நான் ரொம்ப 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 எதிர்பார்த்துட்ருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்குற வீடியோ இது. ஏன்னா நீங்கள் என்னோட வீடியோவில் வரப்போகிற இந்த வீடியோ எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இது கூடிய சீக்கிரம் தீபாவளி அன்னைக்கு வந்து நைட்டு, தீபாவளிக்கு மறுநாள் இருக்கு இல்லையா, தீபாவளிக்கு மறுநாள் நைட்டு 10 மணி வரைக்கும் நீங்கள் எனக்கு வந்து இந்த வீடியோஸ் அனுப்புறதுக்கான டைம். ஏன்னா எனக்கு நிறைய வீடியோஸ் வரும் அப்படிங்கிறதுனால நான் ஒரு டைம் லிமிட் வச்சுருக்கேன். தீபாவளி முடிஞ்சு மறுநாள் நைட்டு 10 மணி வரைக்கும் நீங்கள் வந்து எனக்கு வீடியோஸ் வந்து இமெயில் பண்ணலாம். அது எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறம் நான் வீடியோஸாக போடுறேன், உங்களை எல்லாரோட வீடியோஸையும் நான் போடுறேன். இதை நீங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். Thanks, bye.